ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீத்தி லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோயில் டூர் தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது திண்டிவனம் ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து இருக்குது. ஹாய், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் இந்த டூ வீலர்லேயே நாங்கள் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராமருடைய பாதம் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராமர் பட்டாபிஷேக சிலையும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பஞ்சமுக ஆஞ்சநேயர் தாங்க. அதாவது சிம்மர், கருடர், வராகர், ஐக்ரீவர், அப்புறம் ஆஞ்சநேயர், இந்த 5 முகமும் கொண்டவர் தான் இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர். இவர் வந்து 36 அடி உயரம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்றதுங்க. இங்கே வந்து தனியாக வந்து இங்கே கோயிலுக்கு திருமண மண்டபம் கூட இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நிறுவப்பட்டு வந்துட்டுருக்கு. இங்கே வந்து கேமரா ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எங்களால் சரியாக அதை வந்து படம் பிடிக்க முடியல. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ஆலயத்தில் வந்து ராமர், லக்ஷ்மணர், கருடர் அவங்களுடைய ஃபுல் ஸ்டோரியுமே வந்து ஒரு ஓவியமாக இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து ராமணனையும் லக்ஷ்மணையும் வந்து எதிர்க்கிறதுக்காக ராவணன் வந்து அவருடைய தம்பி மயில் ராவணனுடைய துணையோடு ஒரு யாகம் நடத்தி அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, நம் ஆஞ்சநேயர் வந்து ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்து அவங்களை வந்து அழித்து ராமனையும் லக்ஷ்மணையும் வந்து அவங்க வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியும் சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து மிகவும் அமைதியான இதில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க. சுற்றியும் சூழலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயல்வெளி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடமே ரொம்பவும் வந்து நல்லா ஒரு மனசுக்கு அமைதியாக திருப்தியாக வந்து இருக்கும். இந்த கோயிலில் வந்து அவுட்டு இது வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், கட்டாயமாக இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்து வழிபடணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்பட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா தனியும் ஹோமம் வளர்த்துறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிரசாதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இடமும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வசதியும் உண்டு. நம்ம வந்து குடும்பத்தோடு இங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனதார வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.